வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜெயந்தி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இட்லி மாவு அதே மாதிரி ஆப்பமாவை வந்து எப்படி கரெக்டான பக்குவத்தில் அரைக்கிறது, அதே மாதிரி இட்லி மாவு தோசை மாவு அரைக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா வந்து எப்படி வந்து கிச்சனே வந்து க்ளீன் பண்ணுறதுங்கிற வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயெல்லாம். இட்லி தோசைக்கு வந்து மாவு அரைக்கிறதுக்கு ஊற வைக்கிறப்பவே அரிசி வந்து நீங்கள் ஒரு மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உளுந்து வந்து ஊற வைக்கணும். உளுந்து ஊற வைக்கும் போது நீங்கள் உளுந்து வந்து எப்போவுமே கழுவுவீங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து ரெண்டு மூணு தடவை கழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. இந்த கடைசியாக வந்து நம்ம ஊற்றி வைக்கிற தண்ணி இருக்கு இல்லைங்களா, அந்த ஊற தண்ணியே ஊற்றி வந்து உளுந்து அரைச்சோம்னா உளுந்து வந்து நல்லா பொங்கி வரும். இட்லி பார்த்தீங்கன்னா பஞ்சு பஞ்சாக கிடைக்கும். ஸோ இந்த டிப் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் நாலுக்கு ஒன்றுங்கிற விதத்தில் வந்து உளுந்து வந்து ஊற வச்சுருக்கேன். 12 டம்ளர் வந்து இட்லி அரிசி எடுத்திருக்கேன். ஸோ 3 டம்ளர் உளுந்து ஊற வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஊற வச்சுருக்கேன். இது கூடியே வந்து ஆப்பமாவும் அரைக்கிறதுக்கு வந்து ஊற வச்சுருக்கேன். ஆப்பமாவுக்கு பார்த்திங்கன்னா வந்து பச்சரிசி இருக்கு இல்லைங்களா, பச்சரிசி 6 டம்ளரும் இட்லி அரிசி வந்து 3 டம்ளரும் எடுத்திருக்கேன். பச்சரிசி எவ்வளோ எடுக்கிறமோ அதில் பாதி அளவு தான் இட்லி அரிசி எடுக்கணும். இந்த குவான்டிட்டிக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு உளுந்தும் வந்து இந்த அரிசி கூடியே போட்டு ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். இதுக்கு வெந்தயம் பார்த்தீங்கன்னா வந்து 1/2 டம்ளர் அளவுக்கு வெந்தயம் வந்து ஊற வச்சுருக்கேன். இந்த ஊற வச்சுருக்க இந்த அளவு வந்து கரெக்டாக அதே அளவுக்கு ஊற வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஆப்பம் வந்து நல்லா வரும். இப்போ நம்ம இட்லிக்கு வந்து அரைக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெந்தயத்தை வந்து போட்டுடணும். வெந்தயத்தை போட்டுட்டு அதில் கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டுட்டு வெந்தயம் நல்லா அரைஞ்சதுக்கப்புறம் உளுந்து போடலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த வெந்தயம் வந்து மேலே திப்பி திப்பியாக இருக்காது. பாருங்கள், வெந்தயம் வந்து நல்லா வந்து அரைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உளுந்து ஊற வச்சிடலைங்களா, அதே தண்ணியோடு வந்து நான் உளுந்து எடுத்து போடுறேன். அந்த தண்ணியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணுறேன். உளுந்து அரைக்கிறப்ப இன்னொரு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உளுந்து ஊற வச்சோடனே கொஞ்சம் தண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டேன். இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்ச ஜில் வாட்டர் வந்து ஊற்றி அரைச்சோம்னா உளுந்து வந்து உங்களுக்கு நல்லா பொங்கி வரும். இந்த டிப்பும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உளுந்து ஊற வச்ச தண்ணியே யூஸ் பண்ணணும், அதே மாதிரி ஜில் தண்ணியும் கொஞ்சம் யூஸ் பண்ணணும். இந்த ரெண்டு தண்ணியும் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு உளுந்து எப்பவும் கிடைக்கிறத விட நிறைய கிடைக்கும். உளுந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அரைக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து தெளித்து தெளித்து அரைச்சோம்னா உளுந்து வந்து நல்லா வந்து பொங்கி வருங்க. இப்போ உளுந்து வந்து அரைச்சிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து கழுவி வச்ச பாத்திரம்லாம் வந்து நல்லா தண்ணியெல்லாம் வடிஞ்சிடுச்சு. இதெல்லாம் வந்து எடுத்து வச்சிட்றேன். அவ்வளோதாங்க, கழுவி வச்ச பாத்திரம் எல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் வந்து கொஞ்சம் கழுவறக்கு இருக்குது. நம்ம வந்து உளுந்து அரைக்கிறதுக்குள்ளே வந்து இந்த கொஞ்சோட்டு பாத்திரத்தையும் வந்து கழுவி எடுத்துக்கிறேன். பாதி பாத்திரம் வந்து கழுவிட்டேன் பாருங்கள். இன்னும் 2-3 தான் இருக்குது. அதுக்குள்ளே வந்து மாவுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி தெளிச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இப்போவே வந்து நல்லா பொங்கி வந்துருச்சு உளுந்து. இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நம்ம மீதி இருக்கிற பாத்திரத்தையும் போய் கழுவிடலாம். அவ்வளோதாங்க, டீ பாத்திரம் அதே மாதிரி அந்த டீ தூள் வந்து வடிகட்டி எடுத்து நான் டஸ்ட்பினில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து டீ பாத்திரம் கழுவுறேன். என்னடா அது புதுசாக இருக்கே இந்த டீ வடிகட்டுறதுன்னு நினச்சிக்காதீங்கப்பா, அது வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சு போச்சு கைப்பிடி. அது புதுசாக இன்னும் வாங்குறக்கு டைம் இல்லை. ஸோ அதையே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதாங்க, பாத்திரம் எல்லாமே வந்து கழுவி எடுத்தாச்சு. இப்போ வந்து லைட்டாக வந்து நம்ம சிங்கியும் ஒரு தடவை வந்து தேய்ச்சி கழுவி விட்டுறலாம். நான் மாவு பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து நைட்டு தான் வந்து அரைப்பேன். நைட்டு இந்த மாதிரி மாவு அரைச்சி வச்சோம்னா வந்து உங்களுக்கு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக வந்து நம்ம காலையில் எழுந்திரிக்கிற வரைக்கும் அந்த 8 hours வந்து கரெக்டாக இருக்கும் பொங்கி வர்றதுக்கு. ஸோ நான் எப்போவுமே வந்து மாவு பார்த்திங்கன்னா வந்து நைட் டைம் தான் வந்து அரைப்பேன். அவ்வளோதான், மாவு பாருங்கள் உளுந்து நல்லா வந்து பொங்கி வந்துருச்சு. கிரைண்டரே பாருங்கள் நிறைஞ்சிருச்சு. அந்தளவுக்கு வந்து நல்லா உளுந்து வந்து பொங்கி வந்திருக்கு. இந்த 2 டிப் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நிஜமாகவே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்பு. இந்த மாதிரி எப்போவுமே இட்லிக்கு அரைக்கிறப்ப நான் உளுந்து வந்து கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருவேன். இந்த உளுந்து கூட வந்து கொஞ்சமாக அரிசி மாவு போட்டு வெங்காயம் மாவு மிளகா கருவேப்பிலை எல்லாம் போட்டு போண்டா சுட்டோம்னா சூப்பராக இருக்கும். அந்த ரெசிபி வந்து உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ எப்போ இட்லிக்கு அரைக்கிறப்போ வந்து இந்த ஸ்நாக்குக்கு வந்து நான் கொஞ்சம் உளுந்து எடுத்து வச்சுருவேன். அவ்வளோதாங்க, உளுந்து நல்ல. இப்போ இந்த உளுந்து எல்லாம் வந்து நான் ஒரு பாத்திரத்தில் வந்து எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். உளுந்து ஃபுல்லாக வந்து தோண்டி எடுத்தாச்சு. இப்போ வந்து அரிசி வந்து கழிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ அரிசி வந்து நம்ம கிரைண்டரில் போட்டுடலாம்.
அவ்வளோதாங்க. கிரைண்டரில் வந்து அரிசி போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ வந்து அரிசி மாவும் வந்து எனக்கு அரைப்பட்டுருச்சு பாருங்கள். அதே மாதிரி அரிசி பார்த்திங்கன்னா சில பேர் குறை குறைன்னு எடுப்பாங்க, சில பேர் நல்லா நைஸாக அரைப்பாங்க. நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம்னா இட்லிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், தோசையும் முருகலாக வரும். நான் வந்து எப்போவுமே வந்து கொஞ்சம் நைஸாக தான் அரைச்சி எடுத்துக்குவேன். அவ்வளோதாங்க, அரிசி மாவும் வந்து ஆட்டுப்பட்டுருச்சு, அதையும் வந்து தோண்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான கல்லுப்பு போட்டு கலக்கி வச்சிடலாம். இந்த மாவு கலக்கிறதும் பார்த்திங்கன்னா ஒரு டிப் இருக்குது. இட்லி தோசை மாவு மட்டும் வந்து ஊற வைக்கிறதுலேருந்து நம்ம ஆட்டி எடுக்கிற வரைக்கும் சின்ன சின்ன டிப் இருக்குது. அதனால தான் ஒரு சிலருக்கு இட்லி வந்து பஞ்சாட்டிருக்கு, ஒரு சிலருக்கு அப்படி வர்றதில்லை. இந்த டிப்பை எல்லாமே ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு கண்டிப்பாக வந்து இட்லி பஞ்சு போல் கிடைக்கும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மேலே தூக்கி தூக்கி மாவை வந்து ஊற்றி கலக்கக்கூடாது, இருங்க உங்களுக்கு கரெக்டாக காட்டுறேன். இந்த மாதிரி கை எப்படி மேலே தூக்கி இந்த டீ ஆத்துற மாதிரி வந்து மாவு கலக்கக்கூடாது, மாவு வந்து நீத்து போயிடும்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. ஸோ வந்து கையை உள்ளே விட்டு அப்படியே வந்து நம்ம ரொம்ப மாவு வந்து இது பண்ணாமல் கலக்கி வச்சிடணும். அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரைண்டர் வந்து நான் கழுவலை, ஏன்னா அடுத்த ஆப்பத்துக்கு ஆட்டணும், அதனால் அப்படியே இருக்குது. ஆப்பத்துக்கும் வந்து நல்லா ஊறிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இட்லி தோசைக்கு அரைக்கிறப்பே கொஞ்சம் வந்து லேட் ஆகுது இல்லைங்களா. அப்போ தொடர்ந்து நம்ம அரைக்கிறப்ப கிரைண்டர் சூடாயிரும், கல்லெல்லாம் சூடாக இருக்கிறப்ப உடனே நம்ம போட்டு அரைக்கிறப்ப மாவு அந்தளவுக்கு கரெக்டாக அடுத்து என்ன ஆட்டுறமோ அது கரெக்டாக வராது. அவ்வளோதாங்க, கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஆப்பத்துக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து வெந்தயம் போட்டுறேன். வெந்தயம் பார்த்திங்கன்னா அரை டம்ளர் அளவுக்கு நான் போட்டிருக்கேங்க. 6 டம்ளர் வந்து பச்சரிசி, 3 டம்ளர் வந்து இட்லி அரிசி, 1/2 டம்ளர் அளவுக்கு உளுந்து அதுலேயே ஊற வச்சுருக்கேன், 1/2 டம்ளர் வந்து வெந்தயம் போட்டு அரைச்சிக்கலாம். வெந்தயம் நல்லா ஆட்டுப்பட்டதுக்கப்புறம் ஒரு கை நம்ம நல்லா ஒரு கை அளவுக்கு வந்து சாதம் வந்து உள்ளே போடுறேன். இந்த மாதிரி அரைச்சி பாருங்கள். ஆப்பம் கடையில் வாங்குகிற ஆப்பம்லாம் வந்து ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவீங்க, அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் ஆப்பம். மெத்து மெத்துன்னு நடுவில் சுற்றிலையும் வந்து மொறுமொறுன்னு சூப்பராக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சாதம் போட்டு இல்லைங்களா, சாதம் அரைப்படுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இந்த வெந்தயம் சாதமும் நல்லா அரைப்பட்டு உளுந்து போட்டால் எப்படி பொங்கி வருங்க அந்த மாதிரி நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் அரிசி போடலாம். பாருங்கள் இப்போ வந்து நல்லா பொங்கி வந்துருச்சு. கிட்டத்தட்ட உளுந்து போட்டால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது பாருங்கள். வெறும் நம்ம வெந்தயம் சாதம் மட்டும்தான் போட்டிருக்கோம். இப்போ நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரிசி வந்து போட்டுடலாம். அந்த இட்லி அரிசி பச்சரிசி கொஞ்சம் உளுந்து போட்ட அந்த அரிசி வந்து உள்ளே கொட்டியாச்சு. இப்போ நமக்கு ஆப்பமாவும் வந்து ஆட்டுப்பட்டுருச்சு. ஆப்பமாவும் வந்து நைஸாக தான் அரைச்சி எடுக்கணும். பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சிருச்சு. இப்போ ஆப்பமாவும் தோண்டி வச்சுட்டேன் பாருங்கள். பாருங்கள் சூப்பராக நமக்கு ஆப்பமாவு இட்லி மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இட்லி மாவு வந்து 8 மணி நேரம் வெளியே இருந்தால் போதும், புளிச்சிரும். ஆனால் ஆப்பமாவு வந்து அதை விட வந்து உங்களுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அதிகமாக விடுங்க. நல்லா பொங்கி வந்து நமக்கு அப்படியே மெத்து மெத்துன்னு மாவு வந்து லேசாக இருக்கும் ஆப்பமாவு, அப்போ தான் அது கரெக்டான பக்குவம்னு அர்த்தம். இப்போ பாருங்கள் நான் வந்து இந்த மாவு அரைச்சி ரொம்ப நேரம் கல்லை விட்டுட்டேன், நல்லா வறண்டுருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வறண்ட கல்லை வந்து எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலான்னு உங்களுக்கு காட்டுறதுக்காகவே நான் விட்டுருக்கேன். பாருங்கள் நல்லா வறண்டுருச்சு, கையில் தொட்டால் கூட போகல பாருங்கள் மாவு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆட்டிட்டு நம்ம கிரைண்டர் வந்து உடனே கழுவ முடியல அப்படின்னு நம்ம வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்கும். ஸோ இந்த மாதிரி வறண்ட கிரைண்டர் வந்து எப்படி ஈஸியாக கழுவலாங்கிறது நான் உங்களுக்கு ஒரு டிப் வந்து சொல்கிறேன். பார்த்திங்கன்னா கிரைண்டர் வந்து ஓட விட்டுட்டு அதில் வந்து கொஞ்சமாக வந்து உள்ளே வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். உள்ளே வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதே மாதிரி வெளிப்பக்கம் வந்து தண்ணி தொட்டு நல்லா வந்து கைகள்னாலே எல்லா பக்கம் தண்ணி மட்டும் தொட்டு விடுங்க, அவ்வளோதான். பாருங்கள் எல்லா பக்கம் வந்து தண்ணி தொட்டு விட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்து அந்த மெட்டல் ஸ்க்ரப்பர் வச்சு அவுட் சைடு வந்து நான் கிரைண்டர் ஓடுறப்பவே வந்து அந்த மெட்டல் ஸ்க்ரப்பர் ஜஸ்ட் வந்து நம்ம கையில் பிடிச்சிட்டே இருந்தோம்னா போதும், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து கிரைண்டரோட அந்த மேலே விளிம்புலையும் வந்து நான் மெட்டல் ஸ்க்ரப்பர் ஒரு தடவை வச்சேன், அவ்வளோதான் நமக்கு ஈஸியாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு கிளாத் வச்சு வந்து தொடச்சிக்கலாம். அதே மாதிரி கிரைண்டர் ஓட ஓடவே கிளாத் வச்சோம்னாலும் சூப்பராக வந்து இப்போ அவுட் சைடு அவ்வளோ ட்ரையாக இருந்த கிரைண்டர் பாருங்கள் ஈஸியாக போயிடுச்சு. அதே மாதிரி கிரைண்டர் ஓடுறப்பவே பார்த்தீங்கன்னா கிரைண்டருக்குள்ளேயும் வந்து கையில் வச்சு நல்லா வந்து ஒரு தடவை தள்ளி விட்டிங்கன்னா போதும், ஈஸியாக வந்து போயிடும் பாருங்கள். ஜஸ்ட் தண்ணியில் மட்டும்தான் ஒரு தடவை கழுவுறேன் பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக கிரைண்டர் வந்து க்ளீன் ஆகி. இப்போ வந்து நம்ம பாத்திரம் கழுவுற ஏதாவது லிக்விடு சோப் போட்டு வந்து கழுவி வச்சிடலாம். ஒன்றுமே நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்கவே இல்லைங்க. இது வந்து ஈஸியாக வந்து நமக்கு எவ்வளோ கிரைண்டர் வறண்டு இருந்தாலும் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். சூப்பராக வந்து ட்ரம் வந்து க்ளீன் பண்ணிட்டோம். என்னோடய கிரைண்டரில் அந்த விளிம்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்டு இருக்கும். ஸோ வந்து லைட்டாக அதையும் வந்து ஒரு கத்தி வச்சு நான் க்ளீன் பண்ணுவேன், இல்லைன்னா அங்கே நிறைய மாவு போய் நின்றுக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த கல்லையும் எடுத்து கள்ளி வச்சிடலாம். ஸோ கிரைண்டர் வந்து இந்த மாதிரி கழுவுறப்ப நமக்கு ஈஸியாக வந்து க்ளீனிங் ஒர்க் முடிஞ்சிடும். இப்போ கிரைண்டரில் இருக்க கீழே மோட்டர் இருக்கிற அந்த பார்ட்டெல்லாம் வந்து அதே மாதிரி ஒரு கிளாத் வச்சு தொடச்சி விட்டுட்டேன்.
அவ்வளோதாங்க. சூப்பராக வந்து நம்ம கிரைண்டர் வந்து க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள் மாவு ஆட்டுறப்ப தெரிச்சிருக்கு பாருங்கள், வெள்ளை செவரு தெரியுதுன்னு என்னன்னு தெரியல பாருங்கள், மாவு எல்லா பக்கம் தெரிச்சிருக்கு. ஸோ அதையும் வந்து தொடச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக நம்ம கிரைண்டர் வந்து மாவு அரைச்சிட்டு க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ அந்த கீழே இருக்க கவுண்டர் டாப்லேயும் கொஞ்சம் சிந்தினதெல்லாம் வந்து நான் தொடச்சி விட்டுட்ருக்கேன். அவ்வளோதாங்க, நம்ம கிச்சனில் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. நைட்டு க்ளீனிங் ஒர்க்கும் மாவு ஆட்டுறப்பே வந்து முடிச்சிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் நான் உங்களை வேறு ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.